ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இஞ்சி கறி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது தான். சின்ன வெங்காயம், இஞ்சி, வெல்லம், புளித்தண்ணி, தேங்காய், உப்பு, கருவேப்பிலை, கடுகு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, பெருங்காயம், மஞ்சத்தூள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி இந்த ஒரு கப்புக்கு நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் தான், அதுவும் நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கீறி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக அதுவும் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோ. வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. சீக்கிரம் வதங்கி கிடைக்கும் வெங்காயம். ஸோ வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் வந்து ஒரு ஒரு பிஞ்ச், மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் கவர் லிட் போட்டு மூடிட்டு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி இருக்குதுல்ல, அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம். இது நல்லா குக் ஆகணும். கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா குக் ஆகணும். இதுவும் இஞ்சியும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் இருக்குல்ல, ஒரு ரெண்டு கப் அளவு வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா குக் ஆகணும் எல்லாமே சேர்ந்து. ஸோ நல்லா தண்ணி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வெல்லம் போட்ட உடனே. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வதங்கி கிடைக்கும் கலர்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி. இன்னும் ஆக்சுவலாக வத்தணும் கொஞ்சம் தண்ணி. நல்லா வத்தினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்தா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும், அது திக்காகும் இன்னும் கொஞ்சம். இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் ஒரு அரைப்பிடி தேங்காய் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நான் நம்ம ஓணம் ரெசிபியில் நான் வந்து ஓணம் வ்ளாகில் வந்து இந்த இஞ்சி கறி பண்ணி காமிச்சிருப்பேன். அதை இப்படி தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.